வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத விட எல்லாருமே சேஃப்டியா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால மோசமான இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். வெளியில மோஸ்ட்லி போறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க போகிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாஸ்கை வந்து மறக்காம போட்டுட்டு போங்க. ஏன்னா நம்மளுடைய சேஃப்டி மற்றவங்களும் சேஃப்டியா இருக்கிறதுக்கு உதவும். நம்ம ஒரு சிலரோட கவனக்குறைவுனால எல்லாருக்கும் இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிரும். அதனால ரொம்ப 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 சேஃப்டியா இருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதே நேரத்துல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப சிம்பிளான, சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாவும் நீங்க எடுத்துக்கலாம். இது என்னன்னா மல்லி சாதம். இந்த மல்லி சாதம் செய்யறதுக்கு நிறைய பொருள் செலவு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க எளிமையான திங்ஸை வச்சு இந்த சாதம் செஞ்சிடலாம். இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இப்போ வாங்க இந்த மல்லி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். மல்லி சாதம் செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு கட் அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன். இதை ஒரு 4-5 தடவை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி எடுத்த மல்லித்தலையோட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட 6 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்களோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக பேஸ்டாக அடித்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மல்லி சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து நல்ல அடி கனமான ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் ஹீட்டானவொடனே 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட்டானவொடனே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலையை வந்து நல்லா 1-2 பிச்சு போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சு வரும்போது இது கூட கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு, 1-5 முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் செஞ்சு அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான குழம்பு ரெசிபீஸும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாமே வதங்கி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தையும் ஆயிலோட சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷமாக வதக்கியிருக்கோம். வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மல்லித்தலையோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து ஆயிலில் 1-2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். 1-2-3 நிமிஷத்துக்கு வதக்கும்போது மல்லியோட பச்சை வாசமும் போயிடும். அதே நேரத்தில் நம்ம ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதை வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திக்காக கிரேவி பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பாருங்கள், 1-2-3 நிமிஷமாக வதக்கியிருக்கோம். நம்ம ஊற்றும்போது எந்த அளவுக்கு லிக்யூட் ஃபார்மில் இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள், நல்ல திக்காக பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நான் இதுக்கு உப்பு சேர்க்குறேன்.
உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே சாதத்தை வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த சாதம் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா மெதுவா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சாப்பாடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் நல்லா அழகா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சூப்பரான மல்லி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்ப பாருங்க, நான் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்துறேன். எந்த அளவுக்கு உதிரியா சூப்பரா வந்திருக்குன்னுட்டு அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.